பயங்கரமான மன குழப்பத்தோடு தான் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் போய் படுத்தேன். தூங்கவும் ஆரம்பித்தேன். பல கனவுகள் ஓடிட்டுருந்தது. ஆனால் கனவுகள் என்னதான் ஓடிட்டுருந்தாலும் தூக்கம் கலையவே இல்லை. ஆனால் சில காலமாக, சில நாட்களாக 3:30 5:30 எனக்கு தானாகவே முழிப்பு வந்துடுது. அது ஏன், என்ன காரணத்தினால எனக்கு இந்த மாதிரி 3:30 to 5:30 சரியாக ஒரே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் நான் முழிக்கிறேனே, அதற்கான காரணம் என்ன? இப்படி முழிப்பு வந்தது அப்படின்னா, பல பேர் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய பல நபர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. பாருங்கள், மன அழுத்தத்தோடு ஒருத்தவங்க பெட்டில் படுக்க போகிறாங்க, அவங்களுக்கு பல கனவுகள் வருது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எழுந்திருக்கவே இல்லை. என்னதான் கோரமான கனவுகள் வந்தாலும் இடையில் எழுந்திருக்கவே இல்லை. ஆனால் 3:30 to 5:30 ஒரு டைமில் தானாகவே எழுந்திருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? இந்த நேரத்தில் இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முழிப்பு வந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எல்லாருக்குமே மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன், மன அழுத்தத்தில் இருக்கவங்க இந்த டைமில் எழுந்திருச்சா மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்தும். மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் 3:30 to 5:30 எழுந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை நான் வீடியோவுடைய எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க மனக்குழப்பத்தில் இருக்கவங்களுக்காக நான் உருவாக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஏன் நான் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் கூட பரவாயில்லை. பர்சனலாக மெசேஜ் பண்ணி ரிப்பீட்டடாக ஒரே க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஓகே, பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, வீடியோக்குள்ளே போயிடலாம். மன அழுத்தம் தாங்கவே முடியலைங்க. பல பிரச்சனை கடன் தொல்லை இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட பயங்கரமான பிரச்சனை. என்னுடைய லவ் பண்ண பொண்ணு ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக என் மனசு முழுக்க 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 டிப்ரெஷனை வச்சு நான் அடுக்கி வச்சுருக்கேன், ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நைட்டில் படுத்தா தூக்கம் வரலை. அப்படி தூங்குனா என்னால் எழுந்திருக்க முடியல. கோரமான கனவுகளெல்லாம் வந்து என்னை பயமுறுத்திட்டுருக்கு. அப்படி இருக்கிற இந்த சைக்கிள் கேப்பில் நான் 3:30 to 5:30 எழுந்திருச்சிருக்கேன். இப்போ என்னங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் நடக்க போகிற நேரம். கான்செப்ட் புரியுதுங்களா? மாயாஜாலம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அதுவாலாம் மாயாஜாலம் நடக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு சிந்திக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் நிறைய மன அழுத்தத்தை நீங்கள் சம்பாதிச்சு ஸ்டோர் பண்ணி உங்ககிட்ட வச்சுட்டு இருந்திருக்கலாம். அதனால் இங்கே பாருப்பா, 3:30 நான் உன்னை எழுப்பி விடுறேன். எழுந்திருச்சு சிறப்பாக யோசிக்க ஆரம்பி. நீ யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா உன்னோட மூளையோட வேவ்ஸ் இப்போ தான் ஒரு அமைதி நிலையை அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் எழுந்திருச்சு பிரபஞ்சத்தை கூட நீ டிஸ்கஸ் பண்ணு, நிறைய சிந்தி, கண்டிப்பாக உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆழ்மனம் உங்ககிட்ட தெரியப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஐயையோ, நான் 3:30 to 5:30 நான் எழுந்திரிச்சிட்டேங்க, எனக்கு வந்து நல்லது நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை, நீங்கள் சிறப்பாக சிந்திச்சு நீங்கள் தான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சிந்தனை செய், தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்க முடியும். அதாவது 3:30 to 5:30 உங்களுடைய மூளை பயங்கரமான ரிலாக்ஸான மூடில் வந்து இருந்துகிட்ருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மூளையில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இல்லையா வேவ்ஸு, ஸோ அதெல்லாமே ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூளையால் சொல்யூஷனை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் மூளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய மூளையுமே இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி
இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே அவனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் என்னால் முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், விஜயலட்சுமி மேம் உங்களால் தான் எனக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், ஆனால் என்னால் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது மேம் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. உங்கள் எல்லாராலையுமே உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீ கண்டுபிடிக்கணும், நீயே தேடி தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் 3:30-5:30 உங்கள் ஆள் மனம் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுது, எழுப்பி விடுது. கான்செப்ட் புரியுதுங்களா? எழுந்துரு, யோசி, நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஆள் மனம் உங்ககிட்ட தெரியப்படுத்துது. சரி, ஓகே மேம், சிந்தனை பண்ணியாச்சு, அந்த தடை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, சொல்யூஷனும் இது தான்ப்பா கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது அந்த சொல்யூஷன் எனக்கு இப்போ கைக்கு எட்டணும் இல்லையா? சில விஷயங்களுக்கு வந்து இதுதான் பிளாக்கேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம், ஆனால் அதை நம்மளால் வந்து அடைய முடியாமல் இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதையும் உங்களுடைய ஆழ்மனமே ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அதற்கான ஒரு சிறந்த பயிற்சியை நான் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு, அதாவது 3:30-5:30 எத்தனை மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்தாலும் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு படுக்கையிலேருந்து எழுந்திருச்சு வேறு பக்கமாக உட்காருங்க, படுக்கையில் அப்படியே உட்காராதுங்க. உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 10 முறை மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு மனக்காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி மனக்காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிடுற பாருங்கள், மனக்காட்சிப்படுத்துதல் பண்ணால் போதாது, அந்த மனக்காட்சிப்படுத்து பண்ணும்போது உணர்வு ஒன்று உருவாகி இருக்கணும். உணர்வோடு இருந்தால் தான் அது ரத்தமும் சதையும் மாதிரி. உணர்வு இல்லாமல் நீங்கள் மனக்காட்சிப்படுத்துதல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எல்லா ஸ்டெப்புமே வேஸ்ட்டு தான். நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தீங்களோ அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ மனக்காட்சிப்படுத்துதலுக்கு நீங்கள் உணர்வை ஊட்டணும். வெறுமனுக்கு நான் காட்சிப்படுத்துதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம், நான் விஷன்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு. ஓகேங்களா? அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மன அதிர்வுகள், உணர்வுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன அதிர்வுகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதற்கு பிறகு உங்களுக்கு சூன்லி சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே அதை உணர முடியும், நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவன் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அந்த நிமிஷத்துலேருந்து உருவாகும். புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்வாங்க, நான் உங்களை நம்பி தான் மேம் வந்திருக்கேன் அப்படின்வாங்க. என்னை நம்பி வர்றது தப்பு. ஓகேங்களா? நீங்கள் யாரை நம்பணும்? உங்களை நம்புங்க, உங்கள் ஆள் மனசை நம்புங்க. பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரபஞ்சமே உங்கள் ஆள் மனசில் தான் இருக்குது. உங்கள் ஆள் மனசை தான் நீங்கள் நம்பணும். நான் நீச்சல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச், ஓகேங்களா? அதற்கு பிறகு போட்டியில் நீங்கள் தான் நீச்சல் அடிக்கணும். ஓகே மேம், எனக்கு மன அழுத்தம்லாம் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த நேரத்தில் முழிப்பு வந்திருக்கு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்கள் கூட இணையறதுக்கான நேரம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அந்த நேரத்தில் இதே மாதிரி கற்பனை காட்சியின் மூலமாக நீங்கள் அதை அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி அடையலாம். இல்லை, எனக்கு வந்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகணும், எனக்கு நிறைய ஞானம் கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி, நான் ஞானம் அடையிறதுக்கு நான் எப்படி அந்த 3:30-5:30 நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழிப்பு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும். மெடிடேஷன் பண்ணுங்கள், அந்த நேரத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம், மூச்சை மட்டும் கவனிங்க. இல்லை என்னால் மூச்சை கவனிக்க முடியாது அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுவே மெடிடேஷன் தான்.
ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.